வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுஷன். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோவின் விக்ரம் விண்வெளி ஆய்வு மையம் சேட்டலைட்களை செலுத்தும் கலன்களின் தயாரிப்பை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு சுவாச சீராக்கி கருவிகள் மற்றும் கை சுத்திகரிப்பு திரவங்கள் ஆகியவற்றின் வடிவமைப்பில் கவனம் எடுக்கப் போகின்றது. தற்பொழுது இந்தியாவில் ஏற்பட்டுள்ள நோய் தொற்றல் மிகவும் அதிகமானால் மருத்துவ சாதனங்களுக்கான தட்டுப்பாடு அதிகளவில் இருக்குமென எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால்தான் ஏவுகணை செலுத்தும் கலன்களின் தயாரிப்புகளை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு மருத்துவ சாதன தயாரிப்புகளை அவசரகதியில் ஆரம்பிக்கப் போகின்றது விக்ரம் விண்வெளி மையம். இது கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ளது. சுவாச சீராக்கி கருவிகளின் வடிவமைப்பு தற்பொழுது அங்கு நடைபெற்று வருகின்றது. இந்த கருவிகள் மிக சுலபமாக யாராலும் கையாளக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்தியாவில் மின்சாரம் இல்லாத அல்லது மின்வெட்டு உள்ள இடத்திலும் மாற்று சக்தியில் இயங்கும் வகையில் செயற்பட வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது. அந்த கோணத்திலேயே அதன் தயாரிப்பு தற்பொழுது நடைபெற்று வருகின்றது என தெரிவித்துள்ளார் விண்வெளி ஆய்வு மையத்தின் தலைவர் எஸ் சோமநாத். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த கருவிகளை விக்ரம் விண்வெளி மையம் தயாரிக்கப் போவதில்லை. தயாரிப்புக்கு தேவையான வடிவமைப்பை மட்டுமே அவர்கள் செய்ய போகின்றார்கள். வடிவமைப்பு முடிவடைந்த பின் தனியார் நிறுவனங்கள் தான் தயாரிப்பில் ஈடுபடப் போகின்றன. இந்த மையத்தின் சேட்டலைட் ஏவப்படும் கலன்களின் தயாரிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்தியா ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்த சேட்டலைட் ஏவல்களுக்கான திட்டமிடப்பட்டிருந்த தேதிகள் பிற்போடப்படும். தற்பொழுது உள்ள நிலையில் இந்திய அரசால் முன்னுரிமை கொடுக்கப்படுவது நோய் தொற்றலை தடுப்பதற்கே.